2 படத்துக்காக குவாலியரில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியாக ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு அவரோட பர்த்டே ஆஸ் யூஷுவல் சொன்ன பிளான் படி நிச்சயமாக பரமக்குடிக்கு போகணும் அப்படின்றதுனால அந்த ஷூட்டிங்கை பாஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காரு. அண்ட் இங்கே பரமக்குடியில் அவங்க ரெண்டு பொண்ணான அக்ஷரா ஹாசன் மற்றும் ஸ்ருதி ஹாசனும் கூட வந்திருக்காங்களாம். அண்ட் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் வந்து அவங்க கமல்ஹாசன் சார் அதுக்கப்புறம் வந்து அக்ஷரா ஹாசன் மூணு பேர் இருக்க ஒரு போட்டோ போட்டு கீழே கேப்ஷன் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே பாபுஜி. அண்ட் இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பர்த்டேவா இருக்க போகுது, ஏன்னா நீங்க சினிமாவுக்கு வந்து 60 வருஷம் ஆயிருக்கு. அண்ட் நீங்க வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டே வந்து நம்ம பரமக்குடியில் செலிப்ரேட் பண்ண போகிறோம், அதனால இது வந்து ஒரு ஸ்பெஷலான பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டே அப்போது நாங்கள் ரெண்டு பேர் உங்கள் கூட இருக்கிறதுனால எங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஹாசன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2ல விவேக் அவர்களும் ஒரு பாட்டில் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமல்ஹாசன் சாரை விஷ் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, உலக மகா கலைஞர்களின் வரிசையில் போற்றத்தக்க கமல்ஹாசன் அவர்களுக்கு இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் எழுதின புக்கை வந்து பிரசன்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த நேரத்தில் இன்னொரு நியூஸ் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் சார் நடிச்சு ரிலீஸ் ஆகக்கூடிய தர்பார் படத்தோட மோஷன் போஸ்டர் வந்து இன்னைக்கு சாயந்தரம் 5:30 கமல்ஹாசன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ரிலீஸ் பண்ணுறாங்க, தெலுங்கில் வந்து மகேஷ் பாபு அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, மலையாளத்தில் வந்து மோகன்ராவ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையுமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மோஷன் போஸ்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன நோட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.